ॐ श्रीं सर्वदेव परं करुण परं ज्योति नमः। नमस्ते ஸ்ரீ கல்கி சரணம். உங்கள் எல்லாரும் ஸ்ரீ கல்கி குருகுலத்துக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு கல்கி தர்மாவுடைய 76வது வீடியோ சீரீஸில் இருக்க ஞானம் மற்றும் போதனைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது நேரடி அற்புதங்கள். பக்தர்களுடைய வீடுகளில் தினம் ஸ்ரீ கல்கி உலகமெல்லாம் பல நேரடி அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரடி அற்புதங்கள் யாவும் கூட இயற்கை விதிகளை மீறுவது கிடையாது, மாறாக உயர்ந்த விதிகளை பின்பற்றுகின்றன ஸ்ரீ பகவான் சொல்றாங்க. இந்த அற்புதங்களுடைய நோக்கம் நமக்கு மனதுடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. இன்றைக்கு நம்ம பார்க்க போற அற்புதங்கள் ஸ்ரீ அம்மா பகவானுடைய பாதுகைகள்ல தேன் வருவதை நம்ம பார்க்க போறோம். ஜெய் போல அற்புத பிரதாத்த ஸ்ரீ கல்கி கி. அடுத்ததாக ஸ்ரீ பகவானுடன் ஒரு நிமிடம். பகவான், will Deeksha change the behavior of my spouse? We are not trying to change the behavior, no? Suppose you have a nagging wife, we say, let her continue to nag you. There's no problem with it. That, in fact, is the beauty about her. And if you are a husband who's a stickler to discipline, and you, who keeps laying down rules and regulations, continue to be with that, because that's what is most suitable to you. But the other person learns to enjoy that. So we do not aim to effect any changes in the behavioral patterns, but only changes with regard to the way you experience it. That's what the Deeksha aims at. இதர் ஸ்ரீ பகவான் கிட்ட கேக்குறாங்க, பகவான், தீட்சை என்பது என்னுடைய மனைவியுடைய குணாதிசயத்தை மாற்றுமா? ஸ்ரீ பகவான் சொல்றாங்க, நம்ம யாரோ ஒருத்தருடைய பிஹேவியரை குணாதிசயத்தை மாற்ற முயற்சி செய்வது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நச்சரிக்கும் மனைவி இருக்காங்க, எல்லா விஷயத்துக்கும் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உண்மையில் பார்த்தா அவங்களுடைய அழகு கூட அதுதான், அந்த நச்சரிக்கும் தன்மை தான். ஒருவேளை உங்களோட கணவர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு விருப்பப்படுறவர், ஒரு ஒழுங்கு முறையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவர், அதனால் வீட்டில் எப்பவும் ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒழுங்குமுறையை ஏற்படுத்துவதாக இருந்தால், அவர் தொடர்ந்து அப்படி தான் இருப்பார். ஏன்னா அதுதான் அவருக்கு மிகவும் பொருத்தமானது. அவர் அப்படியே இருப்பார், மற்ற நபர் அவர் எப்படி இருக்காரோ அவரை அனுபவிக்கிறத கற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ தீட்சை மூலமாக நம்ம ஒருத்தருடைய குணாதிசயங்களில் அவங்களுடைய பிஹேவியரில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி செய்யலை, ஆனால் அவங்கள நீங்க அனுபவிக்கிற அந்த விதத்துல மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். அதுதான் இந்த தீட்சை என்பது செய்துன்னு ஸ்ரீ பகவான் சொல்றாங்க. அடுத்ததாக டைம்லெஸ் இன்சைட்ஸ். இது முக்தி அடையாதவர்களுக்கான ஞானம். All things move from order to chaos and chaos to order. Sri Bhagwan. இங்க ஞானம் வந்து அனைத்து விஷயங்களும் ஒழுங்கிலிருந்து குழப்பத்திற்கும் குழப்பத்திலிருந்து ஒழுங்கிற்கும் நகர்கிறது. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணுன்றதுக்காக 6 மாதம் தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரியான உணவு முறைகளை உண்டு, உடற்பயிற்சிகளை செய்து, போதுமான அளவு உங்கள் உடலுக்கு தூக்கத்தை கொடுத்து எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கீங்க. 6வது மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு,
உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் எதை அடையணும்னு நினச்சிங்களோ அதை அடைஞ்ச உடனே உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கவனத்தை நிறுத்திட்டீங்க. அப்போது நீங்கள் எந்த நிலையை அடைஞ்சிருக்கீங்களோ அதே நிலையில் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்குமா? அந்த எக்ஸலண்ட் லெவலில் உங்களுடைய ஹெல்த் வந்து ஸ்டே பண்ணுமா? நிச்சயமாக அப்படியே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் கெட்டுப்போய் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். ஏன் அப்படி? இந்த பிரபஞ்சம் என்பது சில கொள்கைகளால் இயங்கிக்கிட்டுருக்கு. அதில் மிகவும் முக்கியமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு கொள்கை என்னென்னா, ஆர்டர் அண்ட் டிஸ்ஆர்டர், ஒழுங்கு மற்றும் ஒழுங்கின்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணுறத நம்ம பார்க்கலாம். எது நல்லா ஒழுங்காக நடந்துகிட்ருக்கோ அங்கே ஏதோ ஒரு குழப்பம் என்பது வரும். எங்கே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கோ அங்கே திடீர்னு பார்த்தா எல்லாமே சீராக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை சரியாக கவனிக்காமல் தவறான உணவு முறைகளை மேற்கொண்டு பாடியில் எந்த விதமான அசைவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போகும். எப்போவுமே உங்களோட ஆரோக்கியம் இப்படியே சீர்கெட்ட நிலையில் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய உடலில் இருக்க இந்த பிரச்சனை உங்களை வந்து உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தும். அதனால் கடைசியாக என்ன செய்வீங்க? ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ண வேண்டி வரும், மருந்துகள் எடுத்துக்க வேண்டி வரும், அண்ட் உங்களுக்கு கூறப்பட்ட உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் செய்யறது மூலமாக திரும்பவும் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. ஆரோக்கியம் கெட்டுப்போய் அதனால் நீங்கள் சில விஷயங்களை செய்து நல்ல ஆரோக்கியத்துக்கு வரீங்க. ஸோ குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு வரீங்க. இது நம்மளுடைய உடலில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையும் இப்படி தான். ஒழுங்கு மற்றும் ஒழுங்கின்மை என்ற இந்த கொள்கையினால் எல்லாத்தையுமே இயல்பா சகஜமாகவே ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நமக்கு ஏன் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா அது இந்த பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணுது. ஒருவேளை இந்த கொள்கையை நம்ம வாழ்க்கையில், இந்த சித்தாந்தத்தை நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்துக்கும் உங்களுக்கு குறிக்கோள் என்பது இருக்கணும். குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கு முறைக்கு நம்ம போவதற்கு நமக்கு சில லட்சியங்கள் என்பது இருக்கணும். அந்த லட்சியங்களை நீங்கள் அடைஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்ச அந்த வெற்றியை நீங்கள் நிலைநிறுத்திக்க இன்னும் உயர்ந்த லட்சியங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அப்படி அந்த லட்சியங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலைன்னா அங்கே உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் என்பது உண்டாகும்னு ஸ்ரீ அம்மா பகவான் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ரீ பகவானின் போதனைகள். ஸ்ரீ பகவான்ஸ் கோட்ஸ். Relationships, friendship arises only when there is unconditional love. Where there is division, there is suffering. Sri Bhagavan. உறவுகளில் நிபந்தனையற்ற அன்பு இருக்கும்போதுதான் நட்பு ஏற்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையோட உண்மை என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் அங்க நட்பு இல்லை. நண்பர்கள் மற்றும் நட்பு இந்த ரெண்டு சொல்லும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ரெண்டும் வெவ்வேறு விஷயங்களை குறிக்கின்றன. இன்று நமக்கு நண்பர்கள் என்பவங்க நம்ம அவங்க கிட்டேருந்து ஒரு ஆதரவை தேடுறோம். உடலளவு ஆதரவோ, ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ, அல்லது உணர்ச்சிகள் ரொம்ப டவுனாக இருக்கும்போது உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆதரவோ, அல்லது நமக்கு பண கஷ்டம் இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு பணத்தோடைய ஆதரவை நம்ம எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வெவ்வேறு அளவுகளில் ரெண்டு பக்கமும் இந்த ஆதரவத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆழமாக நம்ம போய் உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு யார் சிறந்த நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அங்கேயும் அகங்காரத்துடைய மோதல்கள் இருக்குது, ஆதிக்கம் இருக்குது, நம்மளை யாராவது அதிகாரம் செய்தால் அதை நிராகரிக்கிறது இருக்குது, நம்மளுடைய உண்மையான சுபாவத்தை இயல்பை நம்ம அவங்க கிட்டேருந்து மறைக்கிறோம், நம்மளை பற்றின சில பிம்பங்களை அங்கே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கு எதுக்காக நம்ம ஒரு நபரோட அல்லது ஒரு
குழுவோட இணைஞ்சே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்ம இருக்கிறது நமக்கு சௌகரியமாக இருக்குது, அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்களால் நமக்கு ஏதோ ஒரு உபயோகம் இருக்குது. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அழுத்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம், ஒரு சோஷியல் ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மளுடைய நண்பர்களோட மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா உறவுகள்லையும் நமக்கு இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு. நண்பர்களோடையே நட்பு இல்லாத போது மற்ற உறவுகளில் நமக்கு எப்படி நட்பு இருக்க முடியும்? இன்றைக்கு எல்லா உறவு முறை தோல்விகளுக்கும் காரணம் நம்மளுடைய உறவுகளில் நட்பு இல்லாதது தான் மூல காரணமாக இருக்கு. ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க, கணவன் மனைவி உறவு முறை நடுவில் இந்த நட்பு என்பது இருக்கணும், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த உறவு முறையில் நட்பு என்பது இருக்கணும், ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இந்த உறவு முறையில் நட்பு என்பது இருக்கணும். அந்த நட்பு எப்பொழுது நமக்கு சாத்தியம்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போ காரணமற்ற அன்பை கண்டுபிடிக்கிறோமோ அப்போ அது நமக்கு சாத்தியமாக இருக்கும்னு ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க. அடுத்த ஞானம், எங்கே பிரிவு உள்ளதோ அங்கே துயரம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நான் என்ற உணர்வு இருக்கு. இந்த நான் என்ற உணர்வு, நான் தனித்திருக்கேன், நான், என்னுடைய, எனது, இந்த பிரிவு வரும்போது இயல்பாகவே அங்கே நீ, உன்னுடையது, உனக்கு, இந்த மாதிரி ஒன்று உருவாகுது. நான், எனது, என்னுடையது அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்கள் குடும்பத்தில் இந்த நான் என்பது நீங்கள் மட்டும்தான். உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது இந்த நான் என்பது உங்கள் குடும்பம் மட்டும்தான். இந்த உலகத்துக்கு வரும்போது நான் என்பது உங்களுடைய நாடு மட்டும்தான். இந்த நான், நீ என்ற இந்த அடிப்படை பிரிவு தான் எல்லா விதமான பிரிவுகளுக்கும் வழிவகுக்குது. அது ஒரு பொருளாதார ரீதியான பிரிவாக இருக்கலாம், அரசியல் ரீதியான சில பிளவுகளாக இருக்கலாம், அல்லது சமுதாய ரீதியான சில பிளவுகள் இருக்கலாம். இந்த பிரிவினை என்பது உள்ளுக்குள்ள ஒரு மோதலை ஏற்படுத்தி அதனால் நமக்குள்ள துயரம் என்பது இருக்குது. அதனால் தான் ஸ்ரீ அம்மா பகவான் சொல்கிறாங்க, எங்கெல்லாம் பிரிவு இருக்கோ அங்கெல்லாம் துயரம் என்பது இருக்கும். வெற்றியின் ரகசியங்கள். Secrets of Success. Shri Bhagavan says, Hope for the best. Be prepared for the worst. சிறந்தது நடைபெறும் என்று எதிர்பாருங்கள், ஆனால் மோசமானவற்றிற்கும் தயாராக இருங்கள். வாழ்க்கையில் நமக்கு எல்லா நேரங்களிலும் லட்சியம் என்பது இருக்கணும். நம்முடைய லட்சியம், கனவு, இலக்கு அடையறதுக்கு தேவையான நம்ம சில யுக்திகளை அல்லது சில திட்டங்களை போட்டுக்கணும். என்னதான் நம்ம திட்டம் தீட்டினாலும் நம்ம நினைவு வச்சுக்க வேண்டியது, நம்ம போட்ட சிஸ்டம் 100% ஒர்க் பண்ணுன்ற கேரண்டி கிடையாது நமக்கு. அதனால் எப்போவுமே கூட நீங்கள் உங்களோட கோலை அடையறதுக்கு தேவையான ஒரு மாற்று திட்டத்தையும் நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். லைக் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு தேவையான உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் அங்கே கொடுக்கணும், உங்கள் சிறந்ததை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததே நடக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆனால் தெரிந்து தெரியாமல் எத்தனையோ காரணங்களால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே நடக்காமலும் போகலாம். உங்களுடைய எல்லா திட்டங்களும் ஒருவேளை தோல்வி அடைஞ்சா, அப்போ நீங்கள் இருக்கிற அந்த அடிப்படை யதார்த்தத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நீங்கள் முயற்சிகளை செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய அந்த கோல் பிளானிங்கில் வெற்றி அடைவதற்காக சிந்திப்பது மட்டும் இல்லை, ஒருவேளை தோல்வி அடைஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சந்திக்கிறதுக்கு உங்களை ஒரு பலசாலியாக ஆக்கும். இப்போ உங்கள் கோல் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் போட்ட திட்டங்கள் என்ன? நீங்கள் கொஞ்சம் லோன் வாங்கினீங்க, சில மக்களை வந்து வேலைக்காக கூப்பிட்டீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வச்சு உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்களால் சிறந்ததாக என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்தீங்க. ஆனால் திடீர்னு உலக சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா
சமீப காலத்தில் நமக்கு நடந்துட்டுருக்க இந்த யுக்ரைனில் போர், அது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். அதனால தான் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு, ஒருவேளை உங்களுடைய லட்சியத்தை அடையும் போது தோல்வி வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு மாற்று திட்டங்களையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும்னு ஸ்ரீ அம்மா பகவான் சொல்கிறாங்க. அதனால தான் சிறந்ததே நடக்கும்னு நீங்கள் எதிர்பாருங்க, ஆனால் மோசமான சூழ்நிலைகளுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அடுத்ததாக ஸ்ரீ கல்கியின் அற்புதங்கள். அற்புதங்களை கேட்கும்போது, பார்க்கும்போது, படிக்கும்போது, பகிரும்போது நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிகரிக்கும். இப்பொழுது அற்புதத்தை கேட்கலாம். நமஸ்தே, ஸ்ரீ அம பகவான் சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் ரேணுகா மண்டல், ஜார்க்கண்டின் தன்பாத்தில் இருந்து. ஒரு நாள் பிரார்த்தனையின் பொழுது ஸ்ரீ கல்கியின் அனுகிரகத்தால் உச்ச நிலைக்கு சென்றேன். 18 முறை மூலமந்திரம் ஜபித்த போது ஒரு நாய் தொடர்ந்து குறைத்து அழுவதை கேட்டது. அந்த சத்தத்தின் மேல் கவனம் செலுத்தினேன். சிறிது நேரம் கழித்து நாய் அழுவது நின்றுவிட்டது. பேரமைதி நிலவியது. அதே நிலையில் இருந்தவாறே நான் 9 முறை மூலமந்திரத்தை ஜபித்து உச்ச நிலையை மற்றவர்களுக்கும் அளிக்குமாறு வேண்டினேன். நான் முழு அமைதியையும் வெறுமை நிலையையும் உணர்ந்தேன். சூழல் மிகவும் ரம்யமாக இருந்தது. இன்று நான் இருக்கும் நிலையில் மனக்காயம் மற்றும் வலி இல்லை, அமைதி நிலவுகிறது. நான் இதை மகிழ்வுடன் அனுபவிக்கிறேன். நான் பார்க்கும் அனைவரும் எனக்கு நெருங்கிய உறவுகள் போல் தோன்றுகின்றனர். அதனால் ஸ்ரீ அம்மா பகவானுடன் எனக்கிருக்கும் பந்தம் நாளுக்கு நாள் வலுவடைகிறது. இந்த அற்புதமான அனுபவத்தை அளித்த ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு என் இதயபூர்வமான நன்றிகள். ஜெய் போல அற்புத பிரதாத ஸ்ரீ கல்கி கீ. சிந்தனை சமயம். இப்ப வரைக்கும் நீங்க கேட்ட இந்த ஞானங்களை சிந்திச்சு பாருங்க, மற்றும் நீங்க கேட்ட அற்புதங்களை பற்றியும் சிந்திச்சு பாருங்க. பிரார்த்தனை சமயம். வரும் இந்த பக்தி சங்கீதத்தை கலந்துட்டு ஸ்ரீ கல்கியோட தொடர்பு கொண்டு இந்த ஞானங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நிஜமாகணும், உங்க சொந்த அனுபவமாகணும் சொல்லி பிரார்த்தனை செய்து, மற்றும் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடைபெறணும் சொல்லி பிரார்த்தனை செய்வீங்க. ஸ்ரீ பகவான் மா இன்ட்டுக்கு ராவையா, ஜெய பகவான் இன்ட்டா விலசினா, ஸ்ரீ பகவான் மா இன்ட்டுக்கு ராவையா, ஜெய பகவான் ஸ்ரீ பகவான், ஜெய பகவான் ஸ்ரீ பகவான், ஜெய பகவான் அம்ம பகவான் மனா, அம்ம பகவான் அம்ம பகவான் மனா, அம்ம பகவான் பவையா, ஜெய பகவான் தந்தி கருண சூப்பவையா, ஜெய பகவான் ஸ்ரீ பகவான், ஜெய பகவான் ஸ்ரீ பகவான், ஜெய பகவான் அம்ம பகவான் மனா, அம்ம பகவான் அம்ம பகவான் மனா, அம்ம பகவான்.
ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி. ஸ்ரீ கல்கிக்கு நன்றி சொல்லலாம். இன்றைய குருகுல நிகழ்ச்சி இதோட நமக்கு நிறைவு பெறுது. திரும்பவும் நம்ம எல்லாரும் கூட அடுத்த கல்கி தர்மா வீடியோ சீரீஸ்ல சந்திப்போம். எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ கல்கி சரணம்.